மலேரியாவை ஒழிக்க பயன்படும் மருந்து ஹைட்ராக்சி குளோரோக்குவின் தற்போது கொரோனாவை கட்டுப்படுத்த இந்த மருந்தே சிறந்தது என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பகிரங்கமாக அறிவித்திருந்தார் இதனைத் தொடர்ந்து உலகின் பல்வேறு நாடுகளும் இந்த மருந்தை பெறுவதில் போட்டி போட்டு வருகின்றன இந்த மருந்து மும்பையை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் பன்னாட்டு மருந்து தயாரிப்பு நிறுவனமான சிப்லா நிறுவனம் மூலம் பெரிய அளவில் தயாரிக்கப்பட்டு வருகின்றது இந்த மருந்து அத்தியாவசியமானது என்பதால் இதனை ஏற்றுமதி செய்ய இந்தியா தடை விதித்திருந்தது இந்நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மிரட்டும் தோணியில் இந்தியாவிடம் மருந்து கட்ட நிலையில் இந்திய அரசும் தர ஒப்புக் கொண்டது இதன் மூலம் ஹைட்ராக்சி குளோரோகுயின் மருந்து உலகளவில் கவனத்தை ஈர்த்தது இந்நிலையில் இந்த மருந்தை அதிக அளவில் தயாரிப்பதன் மூலம் உலகின் கவனத்தை ஈர்த்த சிப்லா மருந்து நிறுவனத்தின் நிறுவனம் பற்றிய தகவல் இந்தியாவின் மதசார்பற்ற கொள்கை எவ்வளவு வலிமையானது என்பதை உணர்த்துகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் இந்தியாவின் செல்வந்தர்கள் தங்கள் பிள்ளைகளை லண்டனுக்கு அனுப்பி பாரிஸ்டர் எனப்படும் சட்டப்படிப்பு படிக்க வைப்பதை தங்களது கனவாக கொண்டிருந்தனர் அப்படிப்பட்ட ஒரு செல்வ செழிப்பு மிக்க குடும்பத்தைச் சேர்ந்த இளைஞர்தான் ஹாஜா அப்துல் ஹமீத் இவருடைய தந்தையும் இவரை லண்டனுக்கு அனுப்பிய நிலையில் இவரோ வேதியியல் துறை மீது இருந்த ஆர்வம் காரணமாக ஜெர்மனிக்கு சென்றார் அங்கு வேதியியல் படித்தார் வேதியியல் துறையில் அவர் பெற்ற ஞானத்தை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு சிப்லா மருந்து நிறுவனத்தை தொடங்கினார் பற்று மிக்கவரான ஹாஜா அப்துல் ஹமீத் காந்தி மற்றும் நேருவின் தீவிர ரசிகராகவும் இருந்தார் இதன் காரணமாக நாட்டு மக்களுக்கு சிப்லா நிறுவனம் மிக குறைந்த விலையில் மருந்துகளை தயாரித்து வழங்கியது மலேரியா மற்றும் காசு நோய்க்கான மருந்துகள் மட்டுமில்லாமல் பிற சுவாச கோளாறுகள் இருதய நோய்கள் மற்றும் நீரிழிவு மூட்டுவழி போன்ற நோய்களுக்கும் இந்த நிறுவனம் மருந்து தயாரித்தது அமெரிக்கா உலகின் வல்லரசாக இல்லாத காலகட்டத்தில் அமெரிக்காவிலும் ஏழை மக்களுக்கு மருந்துகள் கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் சிப்லா ஒரு அமெரிக்க மருந்து நிறுவனத்தால் காப்புரிமை பெற்ற பிராப்பரனோல் என்ற மருந்தை தயாரிக்க தொடங்கியது இதனால் அமெரிக்காவில் லாபத்தை அடிப்படையாக கொண்டு செயல்படும் உள்ளூர் மருந்து நிறுவனங்கள் பாதிக்கப்பட்டன அவர்கள் அமெரிக்க அரசுக்கு அழுத்தம் கொடுத்த நிலையில் அமெரிக்க அரசு இந்திய அரசிடம் சிப்லா நிறுவனம் குறித்து புகார் செய்தது இந்நிலையில் அப்போதைய இந்திய பிரதமர் இந்திரா காந்தி இதுகுறித்து ஹாஜா அப்துல் ஹமீதின் மகன் யூசுப்பிடம் பேசினார் அப்போது யூசுப் ஏழை எளிய மக்களுக்கு மருந்து தயாரித்துக் கொடுக்கவே தனது தந்தை இந்த நிறுவனத்தை தொடங்கியதாகவும் பிற மருந்து நிறுவனங்கள் போல் லாபத்தை அடிப்படையாகக் கொண்டு இயங்கக்கூடாது என தனது தந்தை தனக்கு அறிவுறுத்தியதாகவும் இந்திரா காந்தியிடம் விளக்கம் அளித்தார் இந்த விளக்கத்தால் ஈர்க்கப்பட்ட இந்திரா காந்தி அமெரிக்காவின் மிரட்டலை அப்போதை புறக்கணித்தார் மேலும் யூசுப்பின் கோரிக்கையை ஏற்று இந்தியாவில் இருந்த மருந்துகள் பற்றிய காப்புரிமை சட்டத்திலேயே திருத்தம் கொண்டு வந்தார் இதனைத் தொடர்ந்து சிப்லா ஹெச்ஐவி நோய்க்கு மருந்து தயாரித்து ஆப்பிரிக்க நாடுகள் உள்ளிட்ட உலகின் பல்வேறு பின்தங்கிய நாடுகளில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு குறைந்த விலையில் வழங்கியது தற்போதும் ஒவ்வொரு ஆண்டும் மலேரியாவில் லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் உயிரிழக்கும் நிலையில் மலேரியாவுக்கான மருந்தை உலகளவில் அதிகம் தயாரித்து வழங்கும் நிறுவனமாக சிப்லா விளங்குகிறது கொரோனாவை இஸ்லாமியர்கள் பரப்பி வருவது போன்ற மாயத் தோற்றத்தை வலதுசாரி ஊடகங்களான டைம்ஸ் நவ் இந்தியா டுடே ரிபப்ளிக் டிவி ஆகியவை ஏற்படுத்தி வரும் நிலையில் கொரோனாவை விட அதிக மக்களின் உயிரை குடித்த குடித்து வரும் மலேரியாவிற்கு மருந்து தயாரித்து பல லட்சம் உயிர்களை காப்பாற்றி வருகிறது இஸ்லாமியருக்கு சொந்தமான சிப்லா நிறுவனம் மும்பையில் வசித்து வந்த சிப்லா நிறுவனத்தின் ஹாஜா அப்துல் ஹமீதை முகமது அலி ஜின்னா பாகிஸ்தானுக்கு அழைத்த நிலையில் அவரோ காந்தியின் வழியை பின்பற்றி இந்தியாவை தேர்ந்தெடுத்தார் ஆனால் இன்று அவர் சார்ந்த இஸ்லாமிய சமுதாயத்தின் மீது தொடுக்கப்படும் தாக்குதல்கள் நடுநிலையாளர்களை அதிர்ச்சியடை செய்துள்ளது ஹாஜா அப்துல் ஹமீது ஒரு மதவாதியாக இருந்து பாகிஸ்தானுக்கு சென்றிருந்தால் இன்று இந்தியாவிற்கே பெருமை சேர்க்கும் இந்த நிறுவனம் இந்திய மக்களுக்கு கிடைத்திருக்காது எளிய மருந்துகளும் கிடைத்திருக்காது இதன் மூலம் காந்தி மற்றும் நேரு ஆகியோர் முன்னெடுத்த மத சார்பற்ற கொள்கை எவ்வளவு வலிமையானது என்பதை உணர்ந்து கொள்ளலாம் ஐடி துறையின் சார் மன்னர் என அழைக்கப்படும் அசிம் பிரேம்ஜியின் தந்தை முகமது ஜியும் பிரிவினையின் போது இந்தியாவை தேர்ந்தெடுத்து இந்திய மக்களுக்காக தொண்டாற்றி வந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது கியூ செவன் செய்திகளுக்காக ராபர்ட் மற்றும் முகமது அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் என்பதைப் போல வட இந்தியாவில் என்ன நடந்தாலும் அதனை மத கண்ணோட்டத்துடன் பார்ப்பது நாகரிகமாகிவிட்டது படித்தவர் படிக்காதவர் என அனைவருக்கும் இந்த நோய் தொற்றிக் கொண்டுள்ளது சமூக வலைதளத்தில் ஷேரான ஒரு பரபரப்பு வீடியோவில் வாகனம் ஒன்றில் வேகமாக வருபவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தி சுட்டுப்பிடிப்பது போன்ற காட்சிகள் வெளியாகின உடனடியாக இதை வைத்து அரசியல் ஆதாயம் அடைய நினைத்த குறுமதியாளர்கள் இந்த வீடியோ அயோத்தியில் எடுக்கப்பட்டதாகவும் டெல்லி நிஜாமுதீன் மர்க்கஸில் இருந்து கொரோனாவை பரப்ப வந்த தப்ளிக் தீவிரவாதிகளை உத்தரப்பிரதேச போலீசார் சுட்டுப்பிடித்து அசத்திவிட்டதாகவும் கதை அளந்துள்ளனர் யோகி ஆதித்யநாத்தின் சக்தி தெரியாமல் தீவிரவாதிகள் வந்து சிக்கிக் கொண்டதாகவும் அடைந்தனர் இந்த வதந்தி மதுவந்தியின் வீடியோ போல் வைரலாக பரவியது இந்நிலையில் இந்த வீடியோவை ஆய்வு செய்தபோது இதுவும் வழக்கமான அவதூறு வீடியோ என தெரியவந்தது அதாவது ஏப்ரல் நான்காம் தேதி உத்தரப்பிரதேச மாநிலம் சுல்தான்பூரில் காவல்துறை நடத்திய ஒரு ஒத்திகை நிகழ்ச்சி என கண்டுபிடிக்கப்பட்டது எந்த வீடியோ கிடைத்தாலும் அதற்கு கண் காது மூக்கு வைத்து மதவெறியை சேர்த்து பகிர்வது என்பது வட இந்தியாவில் சர்வசாதாரணமாகியுள்ள நிலையில் இதை தடுப்பதற்கே தனி அமைச்சரவை உருவாக்க வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளது